ஹலோ வெல்கம் டு காக்கா பிரியாணி எல்லாருக்குமே சொந்தமாக வீடு வாங்கிக்கட்டணும்னு ஆசையாக இருக்கோங்க குறிப்பாக வாடகை வீட்டில் இருக்கிறவங்க தனக்குன்னு சொந்த வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு சிறிய தொகையை சேர்த்து வைக்க ஆரம்பிப்பேங்க அதுக்கப்புறம் எங்கேயும் சீப்பாக கிடைக்கும்னு சொல்லிட்டு தமிழ் முறையில் இடத்த வாங்கி போட்டுருவீங்க அந்த இடத்துல வீடும் கட்டிடுவீங்க ஆனால் ஒன்றுங்க நீங்கள் வீடு கட்டாமல் இருக்க தான் தெரியும் அந்த இடத்துல உங்களுக்கு வந்து நிம்மதியே இருக்காது தேவையில்லாத மன கஷ்டங்கள் உடல் நோய்கள் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆகவே இந்த மாதிரி இடத்துல நீங்கள் வீடு கட்டவே கூடாதுங்க அது எந்த மாதிரி இடத்துல வீடு கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் முதலாவது நம்ம பார்க்க போகிறது மருத்துவமனை பக்கத்தில் வீடு கட்டக்கூடாதுங்க ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க மருத்துவமனை பக்கத்தில் வீடு கட்டினா நல்லது அப்படின்னு நல்லது தாங்க ஆனால் கொஞ்சம் தள்ளி கட்டினா ஓகேங்க அதாவது மருத்துவமனை என்பது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எதிர்மறை ஆற்றலே உண்டாக்கும் அது மட்டும் இல்லாமல் அங்கே அவசர சிகிச்சை நோயாளிகள்லாம் போவாங்க அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது வரும் அது இல்லாமல் எண்ணற்ற நோயாளிகள் வைரஸ் பக்டீரியாக்களை சுமந்து செல்லுவாங்க அந்த மாதிரி வைரஸ் பக்டீரியாக்கள் நம்ம வீட்டு குழந்தைய பாதிப்பு ஏற்படுத்தலாம் ஆகவே இந்த மாதிரி மருத்துவமனை பக்கத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி வேணால் நீங்கள் வீடு கட்டலாங்க மருத்துவமனை பக்கத்தில் வீடு கட்டக்கூடாதுங்க ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது சுடுகாடு பக்கத்தில் நீங்கள் வீடு கட்டவே கூடாதுங்க அப்படி கட்டிங்கன்னா எண்ணற்ற பிணங்கள் எரிக்கப்படும் போது உங்கள் கண்ணாலேயே நீங்கள் பார்க்குற மாதிரி வரும் ஆக மொத்தம் இது ஒரு எதிர்மறை ஆற்றலே ஏற்படுத்துங்க உங்கள் மனதில் உள்ள ஆறாவே இது பாதிக்கும் ஆறா என்பது நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க 2.0 படத்தில் ரஜினி வச்ச 2.0 படத்தில் அந்த ஆறா பற்றி சொல்லியிருப்பாங்க இது உங்களை உடல் அளவிலும் மன அளவிலும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்துங்க ஆகவே கட்டாயம் நீங்கள் சுடுகாட்டு பக்கத்தில் வீடு கட்டவே கட்டக்கூடாதுங்க மூணாவது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இந்த மாதிரி குறுக்கு வெட்டு சாலைகள் பக்கத்தில் நீங்கள் வீடு கட்டவே கூடாதுங்க அப்படி நீங்கள் கட்டிங்கன்னா சாலையில் போகிற வாகனங்கள் ஏற்படுத்தும் ஒலி அதிர்வுகள் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் கலந்து உங்களுக்கு தேவையற்ற தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படுத்துங்க ஆனால் இந்த மாதிரி இடத்துல வணிக வளாகங்கள் திருமண கூடங்கள் வேணால் கட்டலாம் அங்கே பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குங்க நன்காக நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரி பாலடைந்த வீடுகள் பக்கத்தில் நீங்கள் வீடு கட்டவே கூடாதுங்க பாலடைந்த வீடுகள் என்றாலே அமனுஷ சக்திகளின் பிற்படமாக இருக்குங்க அமனுஷ சக்தி என்பது நல்ல ஆற்றலை இறையாக சாப்பிடும் தன்மை கொண்டதுங்க ஆகவே இந்த மாதிரி இடத்துல நீங்கள் வீடு கட்டினீங்கன்னா உங்கள் மனம் பாதிப்பது மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தைகளின் மன வளர்ச்சியும் பாதிக்குங்க நான்காவது பார்க்க போகிறது மதுபான கடைகள் பக்கத்தில் நீங்கள் வீடு கட்டக்கூடாதுங்க ஒருவேளை நீங்கள் வீடு கட்ட பிறகு மதுபான கடைகள் இருந்தாலும் நீங்கள் உடனடியாக அங்கேருந்து வெளியேறணுங்க மதுபான கடைகள் பக்கத்தில் நீங்கள் வீடு கட்டுறதுனால முதல்ல உங்கள் செல்வாக்கு குறையுங்க ரெண்டாவது உங்கள் குடும்பத்தில் அமைதி குறையுங்க மூணாவது உங்கள் வீட்டு குழந்தைகள் விளையாட்டாக குடிப்பழக்கம் ஏற்பட்டு குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஆகவே இந்த மாதிரி மதுபான கடைகள் பக்கத்தில் வீடு கட்டவே கட்டாதீங்க ஐந்தாவது நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னா சூதாடும் இடங்கள் பக்கத்தில் நீங்கள் வீடு கட்டவே கூடாதுங்க சூதாட்டம் என்பதே ஒரு எதிர்மறை ஆற்றலை உண்டாக்கக்கூடியதுங்க நீங்கள் நிம்மதியாக குறைவான சம்பளத்தில் அழகாக வீடு கட்டி சந்தோஷமாக இருந்தாலும் உங்களுக்கு பணத்து மேலே ஆர்வத்தை தூண்டுங்க உங்களையும் சூதாட்டத்தில் ஈடுபடுறதுக்கு வழிவகுக்குங்க நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னா இறைச்சி கடைகள் பக்கத்தில் நீங்கள் வீடு கட்டவே கூடாதுங்க நீங்கள் என்ன தான் கறி மாம்சம் சாப்பிடும் அசைவ பிரியர்களாக இருந்தாலும் அப்பாவி விலங்குகளை கனக்கொடூரமாக கொடுற கட்சி நீங்கள் பார்க்க நேரிடுங்க இதனால் உங்கள் மன அழுத்தம் பாதிக்கப்படும் என்னவோ மரணத்தின் விளிம்பில் பக்கத்துலேயோ நீங்கள் வாழ்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை உண்டாக்குங்க என்ன நம்பிக்கை வீடியோ பார்த்தீங்களா பிடிச்சிருந்ததா நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம காக்கா பிரியாணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில் நன்றி வணக்கம் சி யூ டாடா